தனியா 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 குடிக்கலாமா? குடிங்க குடிங்க. الحمد لله. جی நடந்துட்டீங்க நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ வேண்டிய السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، வழுத்துகின்ற புகழ் அனைத்தும் வான்புவியாலும் வள்ளிர ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். வாஞ்சமிகு சலவாத்தும் சலாமும் வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை தடம்பதித்த உத்தம சஹாபாக்கள் மீதும், உயரிய இமாம்கள் உன்னத இறைநேயர்கள் மீதும், இந்த உயரிய இறை இல்லத்தில் குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இந்த மணமக்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லருளும் அருமை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாசியும் நம் அத்தனை பேருக்கும் என்றென்றும் நின்றும் நீடித்து நிலவுமாக. ஆமீன். வங்கக் கடலலைகள் தினமந்து தாளாட்டும் தங்க தமிழகத்தின் வரலாற்று சிறப்பு மிகு வான்புகழ் காயல் பதியில்
வெளிமார்கள் நிறைந்து வாழக்கூடிய இவ்வுயரிய இறையில்லம் முகுதும் ஜும்மா பள்ளியில் அரங்கேறும் இந்த சிறப்பான இருமணம் இணையும் திருமண விழா, நமதூர் பாரம்பரியமிக்க குடும்பம் இந்த நகருக்கு பெருமை சேர்த்து வணிகத்துறையில் தடம் பதித்த பெருமக்களான ராவண்ணா ஜாவர் சாதிக் ஹாஜி, கானா வீணா செய்யது முகமது புகாரி ஹாஜி அவர்களுடைய வழித்தோன்றர்களின் அன்பு செல்வங்களின் அன்பான செல்வங்களுக்கு இதோ இந்த திருமண நிகழ்வு இந்த இறை இல்லத்தில் அங்கே இருக்கின்றன. பட்டொளி வீசும் பாரத தாய் திருநாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடும் நெருங்கிய இந்த நேரத்தில் இந்த மணமக்கள் சுதந்திரமாகவும் சுபிச்சமாகவும் சுகமாகவும் சுவனம் வரை உடைய வாழ்க்கை நீடித்து நடைபெறுவதற்கு வல்ல அல்லாஹ் பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்முறையை இப்போது நான் துவங்குகிறேன். துவக்கமாக வான்மறை வசனங்களின் வைர வரிகளை கொண்டு தன் இனிய குரலில் கிராத் ஓதி துவங்கி வைக்கக்கூடிய அன்பு இளம் ஹாஃபில், துருக்கி நாட்டில் சுலைமானியா ஹிஃபுது பிரிவினுடைய மாணவர் பட்டம் பெற்ற அல் ஹாஃபில் பி ஷேக் அப்துல் காதிர் அவர்கள் கிராத் ஓதி துவங்கி வைப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا صدق الله العظيم.
வந்தோரை வரவேற்கக்கூடிய அருமையான ஒரு பண்பாடு இந்த நகருக்கு தனி சிறப்பு உண்டு. இஸ்லாமிய பாரம்பரியத்திலும் வந்திருக்கக்கூடிய நன்மக்களை வரவேற்பதற்கு இந்த சிறியவன் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். மணமக்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், இந்த நகரினுடைய கண்ணியத்திற்குரிய வள்ளல் பெருமக்கள், வணிக வேந்தர்கள், தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த நகரத்துடைய வளர்ச்சிக்காகவும் உயர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்னலம் கருதாத பொதுநல பெருமக்கள் மற்றும் மருத்துவ பெருமக்கள், குறிப்பாக மனமீட்டாளுடைய அன்பான அழைப்பை ஏற்று நெடு தொலைவிலிருந்தும் தன்னுடைய எல்லா வேலைகளையும் நிறுத்திவிட்டு இந்த உயரிய விழாவிற்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய தமிழகத்துடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக டாக்டர் ஜாகிர் ஹுசைன் கல்வி நிறுவனம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இளையாங்குடியை பிறப்பிடமாகவும் சென்னை நகரே தொழிலாளராக வந்திருக்கக்கூடிய இளையாங்குடி வாழ் பெருமக்களே, இந்த நகருக்கும் கீழக்கரைக்கும் ஆன்மீக தொடர்பிலும் வணிக தொடர்பிலும் மற்றும் எல்லா தொடர்பிலும் அன்றும் இன்றும் என்றும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கீர்த்திமிகு கீழக்கரையுடைய வள்ளல் பெருமக்களே, வணிக வேந்தர்களே, மற்றும் இந்த சிறப்பான அழைப்பை ஏற்று மணமகளுடைய அன்பு சகோதரர்கள் மற்றும் நண்பர்களாக இருக்கக்கூடிய வணிக பெருந்தகை புதுக்கோட்டை பிரியா சூப்பர் மார்க்கெட்டுடைய அதிபதி மன்சூர் காக்கா அவர்களையும் மற்றும் தமிழகத்துடைய தலை சிறந்த நிறுவனங்களில் ஒன்றாக ஃபெமினா என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய பெருமக்களாகிய உருவாகிய திருச்சியில் ஃபெமினா ஹோட்டலுடைய அதிபர் அபூபக்கர் அவர்களையும், இன்னும் பெஸ்ட் ஆப்டிக்கல் ஃப்ரம் திருச்சி அல் அமீன் என்று சொல்லக்கூடிய பெருந்தகையையும், சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அபு மற்றும் அவருடைய ஃபேமிலி, இன்னும் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சல்மான் காக்கா அவர்களையும் இந்த மனைவியாரின் சார்பில் நாங்கள் உளமாற நெஞ்சார வருக வருக வரவேற்பதில் பேரானந்தமும் பெருமளவுமாக அடைகின்றோம். மேலும் இந்த மனைவியாவில் கதாநாயாக வீற்றிருக்கக்கூடிய மணமகனோடு வேல்ஸ் மற்றும் மீனாட்சி டென்டல் காலேஜில் படித்து பட்டம் பெற்று சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களையும், குறிப்பாக எங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் மரியாதைக்குரிய சஞ்சீவன் புனே ஹாஸ்பிட்டலுடைய ஜென்ரல் சர்ஜரி டாக்டர் சம்பத் கோன்கர் எம்எஸ் அவர்களையும் உளமாற நெஞ்சார வரவேற்கிறோம். மேலும் இந்த மனவிழாவில் கலந்து இந்த மணமக்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களையும் மனைவிட்டாரின் சார்பிலும் மணமக்களின் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பேரானந்தமும் பெருமிதம் அடைகிறோம். இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் த மோஸ்ட் கிரேசியஸ் த மோஸ்ட் மெர்சிஃபுல். ஆல் ப்ரைஸ் பி டு அல்லாஹ் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட், the master of day of judgment. Peace and blessing upon our holy blood Prophet Muhammad sallallahu alaihi wasallam, his companions, relatives and his great sympathizers, respected ulamas, distinguished scholars, dignitaries on the dais and all our kind invitees. First of all, my heartfelt salam and well wishes to everyone. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. On behalf of the bride and bridegroom and relatives of young couple, we wholeheartedly welcome you all to this auspicious function that is a way of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. First of all, we welcome our beloved ulamas, that is religious scholars, philanthropists, hometown people, educationalists, dedicated medicos and all our local kind invitees. Then we are extremely welcome to our special guest Dr. Sambat Barkon MS,
general surgeon in Sanjeevin Hospital in Pune, for making so big for us. We wholeheartedly extend warmly welcome our most beloved dynamic business people who have come from various places from India and abroad, especially Ilayangudi, Chennai, Kilakarai, Singapore, US and Hong Kong, who have shown well resemble our kind invitation and spending their precious time with us. Finally, we welcome our beloved bridegroom, Wells and Meenachi Dental College friends, who have precious time spent here, and wishes to our lovely couple. Once we welcome you all to attend this function, may Almighty Allah shower His blessing upon our young couple and all of us, give healthy, wealthy and happiness. Thank you. Assalamu alaikum. நிகழ்ச்சியினுடைய தொடராக ஜாவியத்துல் ஃபாசியத்துல் ஷாதிலியா அரபிக்கல்களுடைய கண்ணியத்திற்குரிய முதல்வர், மதிப்பிற்கும் மரியாதையும்குரிய அல் ஜனாப் அல் ஹாஜ் அல் ஹாஃபில் காஜா முஹிதீன் ஆலிம் காஷிபி அவர்கள் நத்திர சுருக்கமாக மணமக்களை வாழ்த்தி வாழ்த்துதை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, சிறப்பான இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மணமக்களின் உறவினர்களே, நண்பர்களே, மன வாழ்க்கையை மேற்கொள்ள இருக்கக்கூடிய மணமக்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையின் காரணமாக சிறப்பான ஒரு திருமண விழாவிலே நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். திருமணம் என்பது அல்லாஹுடைய கட்டளையாகவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையாகவும் இருக்கின்ற காரணத்தினால் மன வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய மணமக்கள் அல்லாஹு ரசூலின் கட்டளையை நிறைவேற்றும் முகமாக இந்த மன வாழ்க்கையை மேற்கொள்கிறோம் என்பதாக நீயே செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருமண வாழ்க்கை நல்ல நீயத்தோடு ஆரம்பமாகும் போது அந்த வாழ்க்கையை முழுவதுமே இபாதத்தாக அல்லாஹுடைய வணக்கமாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹு தௌஃபிக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, அல்லாஹு தன்னுடைய வல்லமையை தன்னுடைய ஆற்றலை நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி குர்ஆனிலே பல்வேறு ஆதாரங்களை பல்வேறு செய்திகளை சொல்லித் தருவான். அப்படி சொல்லக்கூடிய இடத்திலே தன்னுடைய வல்லமையின் அடையாளமாக அல்லாஹ் இந்த திருமணத்தையும் இருமணங்கள் ஒன்றுபடக்கூடிய இந்த நிகழ்வையும் கூட தன்னுடைய வல்லமையின் ஆற்றலின் அடையாளமாக அல்லாஹ் சொல்லித் தருவான். அல்லாஹ் சொல்கிறான் வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜன்லி தஸ்குனு இலைஹா. அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நின்றும் ஒரு அத்தாட்சி என்னவென்று சொன்னால், அவன் உங்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடிகளை படைத்தான். ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அல்லாஹ் ஜோடிகளாக படைத்தான். படித்த நோக்கம் என்னவென்றால், நீ தஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த மனைவிமார்களை கொண்டு மன நிம்மதி பெறுவதற்காக, சந்தோஷம் பெறுவதற்காக உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கு ஜோடிகளை படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய ஆற்றல் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருவான். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனின் இயல்பு இரு உள்ளங்கள் இணைவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இரண்டு நபர்கள் ஒரு அறையில் தங்கியிருந்தாலே அங்கே பிரச்சனைகள் உருவாவது மனித இயல்பு. அந்த அளவுக்கு அல்ல அந்த மனித உள்ளங்களை ஒன்றுக்கொன்று முரண்பட்ட ரீதியிலே படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மனித உள்ளங்கள் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஒரு கணவனும் மனைவியும்
ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டி ஒன்றுபடுவது என்பது, சந்தோஷப்படுவது என்பது, ஒருவரை ஒருவர் நேசிப்பது என்பது அல்லாஹுடைய அத்தாட்சி அல்லாமல் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. அல்லாஹ் அந்த உள்ளங்களை ஒன்றுபடுத்துவதின் காரணமாக, அந்த உள்ளங்களிலே அல்லாஹ் சந்தோஷத்தை, பிரியத்தை, பாசத்தை போடுவதின் காரணமாகத்தான் அந்த உண்மையான அன்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் அதையும் சொல்லித் தருகிறான், வஜால பைனக்கும் மவதத்தம் வரஹமா, உங்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவியருக்கு மத்தியிலே அல்லாஹுதான் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் போட்டு தருகின்றான், இரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருவான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, உண்மையாக நேசிக்கக்கூடிய காதலர்கள் கணவன் மனைவியரை தவிர வேறு யாரும் இல்லை, கணவன் மனைவியர்தான் உண்மையான காதலர்கள், நேசிக்கக்கூடியவர்கள், இவர்களைப் போன்ற வேறு காதலர்களை நான் கண்டதில்லை என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவியரை பாராட்டி கூறுவார்கள். அப்படிப்பட்ட பாச பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த நிக்காஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாச பிணைப்பை, அன்பை அல்லாஹ் இந்த கணவன் மனைவருக்கு ஏற்படுத்தி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக, கணவனின் உணர்வுகளுக்கு மனைவி மதிப்பு கொடுக்கக்கூடியவளாக, மனைவியின் உணர்வுகளுக்கு கணவன் மதிப்பு கொடுக்கக்கூடியவனாக வாழ்ந்து, விட்டு கொடுத்து வாழ்ந்து, 16 வளங்களையும் நிரப்பமாக பெற்று, கண் குளிர்ச்சியான சாலிகான சிறந்த ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்து, எந்த குழந்தைகளை பார்த்து நம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை நாளையிலே பெருமைப்படுவார்களோ, சந்தோஷப்படுவார்களோ, அப்படிப்பட்ட நல்ல சந்ததிகளையும் அல்லாஹ் இந்த தம்பதியருக்கு கொடுத்து, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையும் போதும் கணவன் மனைவியராக கடைசி வரை வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் இவர்களுக்கும் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹ்ருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நிகழ்வின் தொடராக நிகா ஹுத்பா பேருரை நிகழ்த்தும் ஆலிம் சகோதரர், முகுதும் பள்ளி ஜும்மா பள்ளியினுடைய முன்னாள் இமாமும், சிங்கப்பூர் சூலியா மஸ்ஜிதினுடைய ஹதீபும் இமாமுமாகிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஆலிம் ஃபாசி அவர்கள் நிகா ஹுத்பா பேருரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال تعالى أيضا وأنكحوا الأيامى منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله
والله واسع عليم. فقد قال النبي صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع، وخير متاع الدنيا المرأة الصالحة. وقال صلى الله عليه وسلم أيضا: النكاح من سنتي وسنة الأنبياء من قبلي، فمن رغب عن سنتي فليس مني. وقال صلى الله عليه وسلم أيضا: خيركم خيركم لأهلي، وأنا خيركم لأهلي. تنكح المرأة لأربعين: لمالها ولجمالها ولحسبها ولدينها. فاظفر بذات الدين تربت يداك، وتناكحوا وتوالدوا وتكاثروا، فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسقط. أقول قولي هذا، وأستغفر الله لي ولكم، وأستعفيه عني وعنكم وعن جميع المؤمنين والمسلمين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. மருஹூம் அல்ஹாஜ் ஆரம்பன் சேக்கனால் அப்பே அவர்களின் மகன் வழிப்பேரனும், மருஹூம் அல்ஹாஜ் எம்எஸ் முகமது அலி அவர்களின் மகள் வழிப்பேரனும், அலி ஜனாப் அல்ஹாஜ் ஆர்எஸ்எல் மீரா நைனா அவர்களின் அன்பு கனிஷ்ட புதல்வன் டாக்டர் ஆர்எம்என் முகமது அலி எம்டிஎஸ். மருஹூம் அல்ஹாஜ் எஸ்எம்பி ஹிதுர் முகம்மது ஹல்லாஜி அவர்களின் மகன் வழி பேத்தியும், மருஹூம் விளக்கு விஎம்எம் காதர் சுலைமான் அவர்களின் மகள் வழி பேத்தியும், அல் ஜனாப் ஹெச் சயீத் அப்துல் காதர் அவர்களின் சயீத் அப்துல் கஃபார் அவர்களின் அன்பு புதல்வி எஸ்ஏஜி ஜுலேஹா ஜுல்ஃபிகா பிஎஸ்சி எம்எட். அறிவிக்கப்பட்ட இவ்விளம் இணைகளுக்கான ஈஜா கபல் எனும் மன வாழ்க்கை ஒப்பந்த வசந்த வார்த்தைகளை நிகழ்த்தக்கூடிய ஆலிம் பெருந்தொகை காயல்பட்டினம் ஹாஃபிதில் சங்கத்தினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய அல் ஜனாப் அல் ஹாஜ் அல் ஹாஃபில் கேஏ அஹமது அப்துல் காதர் ஆலிம் அவர்கள் நிகழ்த்தி வைப்பார்கள். أستغفر الله العليم، 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 القديم، القديم، الكريم، الكريم، الذي، الذي، لا إله، لا إله، إلا هو، إلا هو، الحي القيوم، الحي القيوم، من كل ذنب، من كل ذنب، وخطيئة، وخطيئة، وأتوب إليه، وأتوب إليه، وأسأله، وأسأله، التوبة، التوبة، أشهد. أشهد أن لا إله أن لا إله إلا الله إلا الله وحده وحده لا شريك له لا شريك له وأشهد وأشهد أن محمدا أن محمدا عبده عبده ورسوله ورسوله بسم الله بسم الله والحمد لله والحمد لله والصلاة والصلاة والسلام والسلام على رسول الله على رسول الله سيدنا سيدنا محمد بن محمد محمد بن عبد الله محمد بن عبد الله صلى الله صلى الله عليه وعليه وآله وآله وصحبه وصحبه وسلم وسلم تسليما تسليما كثيرا 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 زوجتك المسمات زليخا زلفخا بيسي بنت هج سيد عبد الغفار حال كوني وكيله وهؤلاء شاهدون لهذا الزواج
بصداق مبلغه 70 غراما من حلي الذهب على ما أمر الله تعالى به من إمساك بمعروف أو تصريح بإحسان. قبلت نكاحها وتزويجها بهذا الصداق المقدور ورضيت به وبها. جناب ஹெச் அப்துல் கஃபார் அவர்களின் மகளார் ஜுலேஹா ஜுல்ஃபிகா மனாலியை மேல்படி பெண்ணின் தகப்பனார் சையத் அப்துல் கஃபார் அவர்களின் வக்கீலாக நான் இருந்து இச்சபையோர் சாட்சிகளாக இருக்க 70 கிராம் ஆபரணம் தங்க ஆபரணம் மகருக்கு உங்களுக்கு திருமணம் செய்து தந்தேன். இதோ கூறப்பட்ட 70 கிராம் தங்க நகர் மகை தங்க நகை மகருக்கு அவளுடைய நிக்காகை அல்லாவையும் சபையோரையும் சாட்சியாக வைத்து மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன், பொருந்தி கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். بارك الله لكما وبارك فيكما وجمع بينكما بالخير والفضل. الفاتحة. قل رب الفلك من شر ما خلق من شر ما خلق من شر ما خلق. إلا நிகழ்வுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த சிறப்பான நல்ல ஒரு நேரத்திலே ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த மணமகன் இந்த நகருக்கு தனிப்பட்ட முறையில் பெருமை சேர்த்த ஒரு அற்புதமான மாணவர். இந்த ஊரிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே மருத்துவர்கள் நிறைந்த ஒரு ஊர் இந்த காயல்பதி. அதிலும் இந்த மாணவர் இளம் பட்டக்கலை பிடிஎஸ் அண்டு எம்பிஎஸ் ரெண்டுமே தமிழகத்துடைய அரசாங்கத்தினுடைய தேர்வு எழுதி வெற்றி பெற்று என்ற ஒரு செய்தியையும், அதே நேரத்தில் காயல்பட்டினத்தில் பிடிஎஸ் டாக்டர்கள் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகமாக இருக்கிறாள் என்ற ஒரு செய்தியும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். 2017 முதல் சென்ற கல்வியாண்டு வரை இந்த நகரிலே 25 மேற்பட்ட மாணவ செல்வங்கள் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் எக்ஸாமிலே தேர்வு பெற்று, அதிலும் குறிப்பாக 80% பெண்கள்தான் தேர்வு பெற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் கவலையாகவும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. இந்த சமுதாயத்துடைய தூர நோக்கோடு சிந்திக்கக்கூடிய அருமையான பெருமக்கள் மாணவர்களுடைய மாணவிகள் இன்றைக்கு கல்வியிலே சிறந்திருக்கிறார்கள். சந்தோஷம் என்றாலும் கூட தொலைநோக்கு பார்வையோடு இந்த நிகழ்வை நாம் பார்க்கும்போது சில வேதனையான செய்திகள், வாழ்க்கையிலே சில கசப்பான நிகழ்வுகள் இன்னும் நிறைந்திருக்கக்கூடிய செய்திகள் விரிவாக இருக்கிறது, விவரிக்க இடமில்லை. எனவே பெருமக்கள், சமுதாய தொலைநோக்குடைய அருமையான சகோதரர்கள், இதில் அதிகமான கவனங்கள் செலுத்தி மாணவர்கள் உயர்ந்த கல்வியிலும் பட்டப்படிப்பிலும் உயர்வதற்கு நீங்கள் அதிகமான அக்கறைகள் செலுத்த வேண்டும். அதற்காக காயல் உயர்கல்வி மேம்பாட்டு மையம் ஹாங்காங் கஸ்வா இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறக்கூடிய அருமையான சகோதரர் சன்ஷைன் தொலைக்காட்சியினுடைய அதிபர் ஜெய் புகாரி அவர்கள் நன்றி உரை கூறி அதன் பின்னால் அவர்கள் அது பின்னால் துவா ஓதி இந்த நிகழ்வு நிறைவேறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இனிய திருமண நிகழ்விற்கு மணமக்கள் மற்றும் மண வீட்டார்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும், மணமக்கள் மனம் மற்றும் மண வீட்டார்களின் சார்பில் நாங்கள் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நிகழ்விற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. இறுதியாக துவா பிரார்த்தனை நிகழ்த்தக்கூடிய ஆலிம் பெருந்தகை, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலைமை காஜி கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி அம்ஜதுல் ஆலிம் ஃபைசி மஹதலி அவர்கள் துவா ஓதி இந்த நிகழ்வை நிறைவுபடுத்தி வைப்பார்கள். الحمد لله رب العالمين حمدا وافينا موهيكا في مزيدا وافعنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحاب سيدنا مولانا محمد وبارك وسلم عليه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا آدم وحواء عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا إبراهيم وسارة عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا يوسف وزليخا عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا أيوب ورحمة عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا موسى وصفورة عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا سليمان وبلقيس عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعائشة الطهرى رضي الله تعالى عنهما اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا علي كرم الله وجهه وفاطمة الزهراء البتول رضي الله تعالى عنهما اللهم أصلح أحوالهما ببركاتهم وهب لهما ذرية طيبة مباركة ورزقا حلالا واسعا برحمتك يا أرحم الراحمين اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن وبارك لنا في أسماعنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا وتب علينا إنك أنت التواب الرحيم وجعلنا شاكرين لنعمتك مثنين بها قابليها واتمها علينا برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذ منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين بفضلك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد
يا ربي صل عليه وسلم. போது மஹர் தொகையை அறிவிக்கப்பட்ட பிரகாரம் அதை மணமகன் மணமகளுடைய தந்தையோடு சேர்ந்து அதை ஒப்படைப்பார்கள். கொடுங்க கொடுங்க. இந்த பக்கம் தெரிஞ்சிருக்கேன்.